ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்கில் பார்த்திங்கன்னா வெறும் வாழைப்பழம், கோதுமை மாவு, அப்புறம் வந்து வெல்லம் சேர்க்கறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம எடுத்துருக்க வாழைப்பழத்தை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பழுத்த வாழைப்பழமாக வந்து இதில் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து நல்லா வந்து இதை வந்து மேஷ் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதிலே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் கோதுமை மாவு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து வாசனைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 ஏலக்காய் வந்து நான் இந்த மாதிரி வந்து தட்டி வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடியாக இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு வந்து கையாலேயே வந்து ஒன் டைம் வந்து நல்லா வந்து அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து அழுத்தி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்வீட்னஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் பிடிக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. சேர்த்துட்டு ஒன் டைம் வந்து இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஒரு ஈவனாக வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கையால் வந்து குட்டி குட்டி உருண்டைகளாக வந்து பிடிக்கிற அளவுக்கு வந்து நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து உருட்டி வந்து எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் வந்து போட்டுக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பால்ஸாக வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சைஸ் வந்து கொஞ்சம் குட்டியாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உள்ளே வந்து நல்லா ஃப்ரை ஆகும். நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறியிருக்கு. இந்த லெவலுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா அவுட்டர் லேயர் வந்து நல்லா வந்து கிறிஸ்பாக மாறியிருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி வந்து ஒவ்வொரு பேட்சாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா அவுட்டர் லேயர் மட்டும் டக்குன்ட்டு வந்து குக் ஆன மாதிரி இருக்கும், உள்ளே எதுவும் குக் ஆகிருக்காது. ஸோ பாருங்கள், நம்மளோட சூப்பர் ஹெல்த்தியான ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காக செஞ்சிடலாம் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.